Hello lovelies, welcome and welcome to Teen's Cooking World. இன்னைக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் ஒரு எக்ஸலண்டான காம்பினேஷன். காலிஃப்ளவர் பட்டாணி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியான ஒரு பொரியல் இது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். மண்சட்டி நல்லா சூடானதும் நான் வந்துட்டு ஃப்ரைங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு. கடுகு உளுந்து லைட்டாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் சீரகம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நல்லா வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு இப்போது 100 கிராம் வந்துட்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அண்ட் பட்டாணி வந்து 1 கையளவு எடுத்துருந்தேன். ஸோ பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வந்து குக் பண்ணுறது வந்து சிம்மிலே குக் பண்ணணும். இந்த மண்சட்டியில் நான் செய்கிறதுனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்கேஸ் இன்னும் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு தடவை லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தண்ணியை ரொம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளிக்க தான் செய்யணும். இது மாதிரி 5-7 நிமிஷம் வரைக்கும் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே காலிஃப்ளவரும் சரி பட்டாணியும் நல்லா வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு 7 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணதும் காலிஃப்ளவரும் பட்டாணியும் பியூட்டிஃபுல்லாக குக் ஆயிருந்துச்சு. இப்போது அது ரோஸ்ட் பண்ணுறது ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மசாலா சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் வந்து அந்த ஃப்ரை மேலே கோட் ஆகிறதுக்கு தேவையான ஒரு சிட்டி உப்பு தான் சேர்த்துருக்கேன். பிகாஸ் காலிஃப்ளவர் உள்ளே வந்து எதுவுமே உப்பு பிடிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ ஒரே ஒரு சிட்டி மட்டும் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்த ஆயிலில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் வந்து நல்லா போகணும். அதுக்கு வந்து 1-3 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான காலிஃப்ளவர் பட்டாணி ஃப்ரை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்துட்டு நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.